கில்லி திரைப்படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் கராத்தே ராஜினுடைய அழகிய மனைவியை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு பற்றி சார்ந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியான கில்லி திரைப்படமானது அவரது சினிமா பயணத்தில் பெரும் மக்களிடையே வரவேற்பு பெற்றது. மேலும் இந்த படம் ஒக்கடி என்னும் படத்தின் ரீமேக்காக இருந்தாலும் இந்த படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மெகா ஹிட்டான ஒரு திரைப்படமாகும். ஒரு படத்திற்கு கதாநாயகன் எந்த அளவு முக்கியமோ அதே அளவிற்கு வில்லன் கதாபாத்திரமும் வேண்டும். இந்த திரைப்படத்திற்கு வில்லனாக பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடித்திருப்பார். இவருடன் சேர்ந்து இன்னொரு வில்லன் நடிகரும் நடித்திருப்பார். அவர்தான் நடிகர் கராத்தே ராஜ் அவர்கள். தமிழ் சினிமாவில் தனது முதல் படமான நேருக்கு நேர் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி பின்பு தமிழ் சினிமாவில் படிப்படியாக படங்களில் வில்லனாக நடித்து வந்தார். மேலும் இவர் சில படங்களை தமிழ் சினிமா திரையில் நடித்திருந்தாலும் இன்றளவும் இவரது நடிப்பின் மூலம் இவர் பிடித்த ரசிகர்கள் ஏராளம். இவர் சிட்டிசன், விருமாண்டி, போக்கிரி என்ற படங்களில் நடித்துள்ளார். கராத்தே ராஜ் அவர்கள் 2009 திவ்யா என்பவருடனே திருமணம் செய்து கொண்டார். மேலும் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக இவரது மனைவி வீட்டை விட்டு வெளியேறினார். மேலும் இவர் காவல்துறை புகார் அளித்து மனைவியை காவல்துறையினர் மீட்டு வந்தனர். இவர்கள் இருவரும் தற்போது சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள். மேலும் இவர்களுடைய குடும்ப புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது.